மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2021 மற்றும் 22 கல்வியாண்டுக்கான திருப்புதல் தேர்வு மேல்நிலை முதலாம் ஆண்டு மாணவர்களுக்காக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்வு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் 5 நடைபெறுகிறது. ஸோ இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்வு துறையிலிருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுடைய தேர்வு நாள் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 5. சரிங்க சார், ஏப்ரல் 5 சார், இந்த தேர்வுக்கான பாடத்திட்டம் என்ன சார் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. வாங்க நம்ம அடுத்தாற் போல் தேர்வுக்கான பாடத்திட்டம் பார்க்கலாம். பாருங்கள் உங்களுக்கான சிலபஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்ஸுமே போட்டிருக்காங்க. நம்மளுடைய கல்வி சதகம் பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் அப்படிங்கிற பாடத்துக்கு மட்டும் பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட ஒரு சேனல். ஸோ ஆகையால் நம்ம ஜென்ரல் இங்கிலீஷ் சம்மந்தமாக பார்க்கலாம். 11th உங்களுக்கு நீங்கள் எழுத போகிற இந்த ஃபஸ்ட்டு திருப்புதல் தேர்வு, இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 கொடுத்துருக்காங்க. பாருங்கள் ஒவ்வொரு யூனிட்டை நம்ம 1 by 1 பார்க்கலாம். யூனிட் 1 ப்ரோஸ் பார்த்தீங்கன்னா த போர்ட்ரேட் ஆஃப் எ லேடி, நாட் அ போயம், போர்ட்ரேட் ஆஃப் எ லேடி அப்படிங்கிறது ப்ரோஸு. அடுத்து போயம் பாருங்கள் ஒன்ஸ் அப்பான் எ டைம். கிராமர் ஆர்டிகல்ஸ் அண்ட் டிடர்மினஸ் பற்றி கொடுத்துருக்காங்க, டென்சஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. நம்மளோட கல்வி சதகம் சேனலில் பார்த்தீங்கன்னா த போர்ட்ரேட் ஆஃப் எ லேடி இந்த லெசனுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அதாவது புக் பேக் ஆன்சர்ஸ் அனைத்தும் தெளிவான முறையில் நாங்கள் தொகுத்து போட்டிருக்கோம். அதுபோக த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஷார்ட் ஆன்சர்ஸ் அண்ட் ஆல்சோ பேராகிராஃப் ஃபார் த ஆனுவல் எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு வீடியோ பதிவு நாங்கள் போட்டிருக்கோம். அந்த பதிவை நான் உங்களுக்கு ஐகார்டில் அடுத்தடுத்து கொடுக்குறேன். பாருங்கள் உங்களுக்கு பிளிங்காகவும் அந்த பிளிங்கிங் ஐகார்டில் வரக்கூடிய அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வீடியோ செப்பரேட்டாக ஓப்பன் ஆகும். அந்த வீடியோவில் நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் புத்தகத்தை வச்சு நீங்கள் புத்தகத்தில் பதில் எழுதலாலும் சரி, அல்லது புத்தகத்தை வைத்து நீங்கள் பார்த்தாலும் சரி, தெளிவான முறையில் டீச்சிங் மெத்தடில் தான் டீச் பண்ணி போட்டிருப்போம். அதே மாதிரி ஒன்ஸ் அப்பான் எ டைம் அப்படிங்கிற போயம் போயத்துக்கு பின்னால் வரக்கூடிய அப்ரிசியேஷன் பார்ட்டாக இருக்கட்டும், இஆர்சியாக இருக்கட்டும், ஃபிகர்ஸ் ஸ்பீச்சாக இருக்கட்டும், அனைத்தும் தெல்ல தெளிவாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டில் நாங்கள் போட்டிருக்கோம். அந்த பதிவையும் நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி நம்மளோட சேனலில் இலக்கணம் சம்பந்தமான ஆர்டிகல்ஸ் அண்ட் டிடர்மினஸும் போட்டிருக்கோம், டென்சஸும் போட்டிருக்கோம். இவ்வாறாக அனைத்து தலைப்பின் கீழும் செப்பரேட்டாக நம்ம வீடியோஸ் டீச் பண்ணி தான் போட்டிருக்கோம். பிளிங்கில் உங்களுக்கு ஐகார்டில் பாருங்கள், அடுத்தடுத்து பிளிங்காகவும் மறக்காமல் நீங்கள் அந்த வீடியோஸும் விசிட் பண்ணி பாருங்கள். செகண்ட் யூனிட் பாருங்கள், ப்ரோஸ் த குவீன் ஆஃப் பாக்ஸிங். இந்த குவீன் ஆஃப் பாக்ஸிங் அப்படிங்கிற ப்ரோஸில் வரக்கூடிய சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் அண்ட் ஆல்சோ ஷார்ட் ஆன்சர்ஸ், 3 மதிப்பெண் கேள்விகள், எதெல்லாம் முக்கியமான கேள்விகளோ அந்த கேள்விகளையெல்லாம் நாங்கள் தொகுத்து ஒரு செப்பரேட் வீடியோவை போட்டிருக்கோம். அந்த வீடியோவும் நீங்கள் பாருங்கள். அடுத்து போயம் கன்ஃபர்ஷன்ஸ் ஆஃப் எ பாண்ட் ஸ்பெக்டேட்டர். இந்த போயம் இந்த போயத்தில் வரக்கூடிய அப்ரிசியேஷன், இஆர்சி அண்ட் ஆல்சோ டிவைசஸ் இதையும் நம்மளுடைய சேனலில் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஐடியா கிடைக்கும். தென் கிராமரில் பார்த்தீங்கன்னா மாடல்ஸ் அண்ட் ஆல்சோ ப்ரிப்போசிஷன். அடுத்ததாக நம்மளோட சேனலில் நம்ம போட போகிற பதிவு பார்த்தீங்கன்னா மாடல்ஸ் பற்றி ஆல்ரெடி போட்டிருக்கோம், பட் டீட்டெயில்டாக போடலை. டீட்டெயில்டாக மாடல்ஸ் பற்றி நம்மளோட சேனலில் போட போகிறோம், அதுபோக ப்ரிப்போசிஷன்ஸ் பற்றியும் போட போகிறோம் உங்களோட ஆதரவின் பேரில். அடுத்து பாருங்கள் நம்ம யூனிட் த்ரீயில் நம்மளுக்கு என்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். சப்ளிமெண்ட்ரி, த நேம் ஆஃப் த சப்ளிமெண்ட்ரி இஸ் த ஃபஸ்ட் பேஷண்ட். இது ஒரு பிளே, ரொம்ப ஃபன்னியாக தான் இருக்கும். சப்ளிமெண்ட்ரியை பொறுத்தளவில் நீங்கள் ஒன்லி பேராகிராஃப் மட்டும் படித்தா போதும். இதில் உங்களுக்கு 8 மதிப்பெண். பேராகிராஃப் எப்படி எழுதுறது அப்படின்னு உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸை தெரிவிங்க. எப்படி பேராகிராஃப் எழுதி 8க்கு 8 மதிப்பெண் எடுப்பது, லெசன் போயத்தில் 5க்கு 5 மதிப்பெண் எடுப்பது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சேனலில் வீடியோக்கள் கண்டிப்பாக நாங்கள் போடுறோம். அதற்கு உங்களுடைய கமெண்ட்ஸ் வேணும். நம்பர் ஆஃப் கமெண்ட்ஸை பொறுத்து நம்ம அடுத்த வீடியோ ரெடி பண்ணலாம். நெக்ஸ்ட் கிராமர் பாட்டு பாருங்கள், கான்கர்டு. கான்கர்டு அப்படிங்கிறது உங்களுக்கு சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட். இது ஒரு செப்பரேட் கிராமர் டாபிக். இது உங்களுக்கு மோஸ்ட்லி எதில் சார் எதிர்பார்க்கலாம்னா எரர் கரெக்ஷன், அதாவது எரர் ஸ்பாட்டிங் அல்லது ஸ்பாட் த எரர், இந்த தலைப்பின் கீழ் இதை எதிர்பார்க்கலாம். நம்மளோட சேனலை அடுத்ததாக கான்கர்டும் போடலாம். உங்களுடைய தேர்வு நோக்கில் நம்மளுடைய கல்வி சதகம் சேனலில் அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோக்கள் நாங்கள் போட்டுகிட்டே வந்துட்டுருக்கோம். சரிங்க சார், நீங்கள் போர்ஷன் சொல்லிட்டீங்க, தேர்வு பற்றின அறிவிப்பும் விட்டீங்க, அடுத்தப்பில் டைம் டேபிள் ஏதாவது எங்களுக்கு விசிபிள் பண்ண முடியுமா சார்? பாருங்க டைம் டேபிள். நெக்ஸ்ட் நீங்க எதிர்பார்த்த டைம் டேபிள், சோ டைம் டேபிள் பாருங்க உங்களுக்கு எப்ப ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஏப்ரல் 5 செவ்வாய்க்கிழமை வருது. அன்னைக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பார்ட் 1 அதாவது லாங்குவேஜ் அப்படின்னா தமிழ் சப்ஜெக்ட் அன்னைக்கு தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி 6/4/2022 புதன்கிழமை வெனஸ்டே பார்ட் 2 இங்கிலீஷ். ஸோ உங்களுக்கு 6ஆம் தேதி மார்ச் மாதம் நடைபெறக்கூடியதான் நம்மளோட இங்கிலீஷ் சப்ஜெக்ட். இந்த தேர்வு உங்களுக்கு நெருங்குவதற்கு முன்பாகவே என்னென்னலாம் உங்களுக்கு சிலபஸ் கவர் ஆகிச்சோ அதெல்லாம் நாங்கள் கவர் பண்ணி கொடுக்குறோம். நம்ம சேனலை நீங்கள் தொடர்ச்சியாக விடாமல் பார்த்துட்டு வாங்க.
உங்கள் நண்பர்கள் 11 வகுப்பு படிக்கக்கூடிய நண்பர்கள் யாராவது இருந்தாங்கனாலும் நம்மளுடைய சேனலை ரெக்கமெண்ட் பண்ணி அவர்களையும் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள், என்ன மாதிரி வீடியோக்கள்லாம் போட்டிருக்கோம்னு. நிச்சயமாக உங்களோட நம்மளுடைய சேனலில் போட்ட வீடியோக்களுடைய பதிவு உங்களுக்கு பிடிக்கும், ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ நான் இப்போ அடுத்து பேலன்ஸ் இருக்கக்கூடிய சப்ஜெக்டை ஜஸ்ட் நான் உங்களுக்கு விசிபிள் மட்டும் பண்ணுறேன், அதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. 27 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ஸ்டே வியாழக்கிழமை என்னென்ன எக்ஸாம்ஸ்லாம் இருக்குன்னு பாருங்கள். கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ், எத்திக்ஸ் அண்ட் இந்தியன் கல்ச்சர், கம்ப்யூட்டர் சயின்ஸு, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பயோகெமிஸ்ட்ரி, அட்வான்ஸ்டு லாங்குவேஜ் தமிழ், ஹோம் சயின்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அடுத்து 8 வெள்ளிக்கிழமை என்ன பாருங்கள் எக்ஸாம்ஸ், கெமிஸ்ட்ரி, அக்கௌண்டன்சி, ஜியாகிரஃபி. அடுத்து 11, ஏன்னா 9, 10 சனி ஞாயிறு, அதனால் 11 மண்டே உங்களுக்கு என்னென்ன எக்ஸாம்னு பாருங்கள். மேத்தமெட்டிக்ஸ், ஸ்வாலஜி, காமர்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷியன் அண்டு டயட்டிக்ஸ், டெக்ஸ்டைல் அண்டு ட்ரெஸ் டிசைனிங், ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட், அக்ரிகல்ச்சரல் சயின்ஸு, நர்சிங், தென் நர்சிங் வொக்கேஷ்னல். 12 பாருங்கள் டியூஸ்டே என்னென்ன எக்ஸாம்ஸ்னு பாருங்கள். பயாலஜி, பாட்டனி, ஹிஸ்ட்ரி, பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பேசிக் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், பேசிக் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், பேசிக் சிவில் இன்ஜினியரிங், பேசிக் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், பேசிக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, அடுத்து ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட், இவ்வளவு தான் உங்களுக்கு நடக்குது. அடுத்தது போல் 13 வெனஸ்டே புதன்கிழமை உங்களுக்கு ஃபிசிக்ஸு, எக்கனாமிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி. இந்த தலைப்பின் கீழ், அதாவது இந்த டைம் டேபிள் பிரகாரம் உங்களுக்கு ஏப்ரல் மாதம் 5 தேர்வுகள் துவங்கும். நம்மளோட கல்வி சதகம் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஆங்கிலம் தொடர்பான சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் உடனடியாக உங்களுடைய கமெண்ட்ஸ் மூலமாக நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ நன்றி மாணவர்களே, மீண்டும் சந்திப்போம் சிந்திப்பதற்காக அடுத்ததொரு வீடியோவில்.